एक्सरसाइज 5.3 क्वेश्चन नंबर 3 फाइंड द इक्वेशन ऑफ ए लाइन நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் தி லைன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நமக்கு இன்க்ளினேஷன் என்ன கொடுத்துருக்காங்க 30 டிகிரி, தட் இஸ் தீட்டா அதோட வேல்யூ 30 டிகிரி கொடுத்துருக்காங்க. அப்போ சொல்யூஷன் கிவன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, தீட்டா இஸ் ஈக்குவல் டு 30 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அண்ட் மேக்கிங் ஏன் இன்டர்செப்ட் -3 ஆன் ஒய் ஆக்சிஸ். அப்போ ஒய் ஆக்சிஸோட இன்டர்செப்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒய் இன்டர்செப்ட் அதோட வேல்யூ நம்ம எப்படி எடுத்துக்கோம், சீன் எடுத்துக்கோம், அதோட வேல்யூவை வந்து -3 கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை யூஸ் பண்ணிட்டு ஈக்குவேஷன் ஆஃப் தி லைன் கால்குலேட் பண்ணணும். இங்கே ஆங்கிள் இருக்கு, இன்டர்செப்ட் இருக்கு, அப்போது இதை யூஸ் பண்ணி ஸ்லோப் கால்குலேட் பண்ணிடலாம். அப்போ ஸ்லோப் இன்டர்செப்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி என்ன பண்ணிடலாம், வேல்யூவை நம்ம ஒர்க் அவுட் பண்ணிடலாம். ஓகே, அப்போ ஸ்லோப் ஃபார்முலா நமக்கு தெரியும், ஸ்லோப் எம்ஸ் ஈக்குவல் டு டான் தீட்டா. ஓகே, இங்கே தீட்டாவுக்கு என்ன ரீப்ளேஸ் பண்ணலாம் பாருங்க, 30 டிகிரின்னு ரீப்ளேஸ் பண்ணுங்க. அப்போது டான் 30 டிகிரியாக இருக்கும். ஓகே, டான் 30 டிகிரியோட வேல்யூ 1/√3. ஓகே, இப்போ 1/√3ன்னு நம்ம என்ன பண்ணலாம், சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகே, எம் நெக்ஸ்ட் நமக்கு இப்போ என்ன கிடைச்சிருச்சு, ஸ்லோப் இன்டர்செப்ட். ஓகே, அப்போ ஸ்லோப் இன்டர்செப்ட் ஃபார்ம். ஓகே, அப்போ ஸ்லோப் இன்டர்செப்ட் ஃபார்ம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். தட் இஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு எம்எக்ஸ் பிளஸ் சி. ஓகே, இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம் பாருங்க, y is equal to m ஓட வேல்யூ 1/√3 இன்டு x பிளஸ் சியோட வேல்யூ -3. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், √3 டிவைடட் பைல காமனாக எடுத்துக்கலாம். ஓகே, அப்போ y is equal to x டிவைடட் பை √3 நெக்ஸ்ட் -3. ஓகே, இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் அப்ளை பண்ணி பண்ணீங்கன்னா எப்படி இருக்கும், y is equal to x -3√3. சப்போ அதாவது டிவைடட் பை 1 இன்டு எக்ஸ் எக்ஸ் √3 இன்டு 3 என்ன இருக்கும், 3√3 டிவைடட் பை 1 இன்டு √3. ஓகே, √3 திஸ் சைடு எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்போ எப்படி இருக்கும், √3 y is equal to x -3√3 இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், x பாசிட்டிவாக இருக்க போய் டைம் அப்போசிட் எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்போ 0 is equal to x -√3y -3√3. ஓகே, அப்போ ஈக்குவேஷன் எப்படி இருக்கும், x -√3y -3√3 ஈக்குவல் டு 0 இருக்கு. ஓகே, நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட் லைன் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்.